Steal the time from this world for your success. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை திருடிக் கொள்ளுங்கள். Take this time. Because this is your time. Use this opportunity to succeed your career. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் திருடிக் கொள்ளுங்கள். காரணம், எல்லாரும் உங்கள் நேரத்தை தொடர்ந்து நாங்கள் திருடிட்டே தான் இருப்போம். டிவி ஒரு பக்கம் திருடும், சினிமா ஒரு பக்கம் திருடும், கிரிக்கெட் ஒரு பக்கம் திருடும், ரேடியோ ஒரு பக்கம் திருடும், போராவாரவளோ ஒரு பக்கம் திருடுவான். An average Indian spends at least 5 hours in a day on internet. 5 மணி நேரம் டிவி பார்க்கறது, இன்டர்நெட் பார்க்கறது ஒரு சராசரி இந்தியன் 5 மணி நேரத்தை செலவிடுவதாக ஒரு கணக்கீடு சொல்கிறது. உங்கள் நண்பருக்கு இரவு 9 மணியிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் நீங்கள் பேசினால் ஒரு நிமிடத்திற்கு 10 ரூபாய் அப்படின்னு ஒரு நிறுவனம் விலை வைக்கிறது. உங்களுடைய ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிறுவனம் 10 பைசா விலை வைக்கிறது. அப்படித்தானே, உங்கள் ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்க அடுத்தவர் யார்? நான் யாரு? நீங்க யார்? ஒரு நிமிடத்திற்கு 1 கோடி ரூபாய் நீங்கள் விலை வையுங்கள். Do you fix your purpose so far? ஏன் படிக்கணும், ஏன் ஜெயிக்கணும், ஏன் மார்க் எடுக்கணும், ஏன் பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும், பெரிய வல்லுநர் ஆகணும்? Why? Do you have a bigger purpose with you? நீங்கள் அடுத்தவரின் கனவுக்கு வாழுகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சுகமும் கிடையாது. சொந்த கனவுக்கு வாழுகிறவன் தான் உழைப்பான். அடுத்தவன் கனவுக்காக வாழுகிறவனுக்கு வலிக்கும். அப்பா சொல்றதுக்காக படிச்சா வலிக்கும், என் ஆசைகளுக்காக படிச்சா தான் இனிக்கும். உங்களுக்கென்று ஒரு ஆசையை உருவாக்குங்கள். Education is the greatest opportunity for you people to give to society development. இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்துவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. உங்கள் வயது ஒத்த பலரும் பள்ளிக்கூட வாசலை மிடிக்க முடியாமல் இன்றைக்கும் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு வேலையில் போய் உட்கார்ந்து கொண்டு கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற, ஏங்கி ஏங்கி தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பேர் தான் படிப்பு. உங்களோட 6ஆம் கிளாஸ்ல படிச்ச பிள்ளை இன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சொல்லிடுது, வயல் வேலைக்கு போயிருச்சு. உங்க கூட 5ஆம் கிளாஸ்ல படிச்ச உங்கள் நண்பன் சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கானே, நாளைக்கு ஏழ்மையிலே சிக்க போகிற அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் படிக்க போகிற படிப்பு தான் பெரிய படிப்பு. இந்த தேசத்தை ஒருபடி என் கல்வியின் அறிவால் நான் நகர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு படியுங்கள். படிப்பு தானா வரும். 7000 சம்பளத்திற்கு அடமானம் வைக்க இந்திய மூளை ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானதில்லை. உலக நாடுகளுக்கு சோறு போடுவதற்காக படிக்கிறேன் என்று திமிரோடு படி, தானா படிப்பு வரும். We should have a bigger purpose. நான் என்னை ஏன் படிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து எனக்கு பெரிய படிப்பினை வேண்டும். இந்த தேசத்தின் ஏழ்மையை கொள்ளுவதற்கு படிப்பு வேண்டும். இந்த தேசத்தில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்பதற்கு படிப்பு வேண்டும். அறத்தின் வழியாக நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் சாத்தியமாகும் என்ற சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு படிப்பு வேண்டும். என் கிராமத்தை மீட்டெடுக்க படிப்பு வேண்டும். கிராமத்தானாலே படித்து ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை அடுத்தவனுக்கு விதைப்பதற்காக படிப்பு வேண்டும். என்னை பார்த்து 4 பேர் படிப்பான் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கையை உருவாக்குவதற்காக படிக்க வேண்டும். You are not just a student. You are an inspiration to somebody. யாரோ ஒருவருக்கு முன்னுதாரணமாக வாழ போகிற பிள்ளைகளாக தலைவனாக தலை நிமிர்ந்து நிற்க படிப்பு வேண்டும். அதுக்கு படிங்க. அப்படி படிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தூக்கம் வராது. புத்தகத்தை கண்டு பயம் வராது. Try to be a leader, not just a student. நீங்கள் முதலில் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் என்றால் மனசு செல்வந்தனாக இருக்க வேண்டும். That's a foremost important thing. If you want to be rich at your heart. என்னுடைய மனசு என்றைக்கு நான் செல்வந்தனை போல் சிந்திக்கிறதோ, என்னுடைய சிந்தனைகள் என்றைக்கு செல்வந்தனை போல் ஒரு பார்வையை முன்வைக்கிறதோ, அன்றைக்கு தான் நான் பணக்காரனதற்கான முதல் படியையே தொடுகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை நான் எப்பொழுதும் என்னை சுற்றி வைத்துக்கொண்டு என் மனதை ஏழையாகவே நான் வைத்திருக்கிறேன். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கும் உங்கள் பேங்க் பேலன்ஸிற்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்திற்கும் உங்கள் மனசு செல்வந்தனாக இருப்பதற்கும் தொடர்பே கிடையாது. சாதாரண பொட்டுக்கடை வைத்துக் கொண்டிருந்த ஒருத்தரை பற்றி இங்கே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கும் வந்தாலும் பணக்காரனாக தான் இருந்திருக்கான், இன்றைக்கும் வந்தாலும் பணக்காரனாக தான் இருந்திருக்கார். அன்னைக்கு அவர் வெளியில் தெரியலை, இன்றைக்கு வெளியில் தெரியுது, அவ்வளவுதான். நான் அருளை சொல்கிறேன், மனசுக்குள்ளே அவர் பணக்காரனாக தான் அன்னையிலேருந்து இருந்திருக்கார், இன்றைக்கு வெளியில் தெரியுது, அன்றைக்கு தெரியலை. இஃப் யூ வாண்ட் டு பி ரிச், ரிச் அட் யுவர் ஹார்ட். மனதை செல்வந்தனாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு வாழும் அழகிய கலை. எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் தாண்டி என் மனசை செல்வந்தனாக வைத்துக் கொள்ளுதல் என்பது சிந்தனை சார்ந்த விஷயம். என் அளவுக்கு தக்கதான் நான் சிந்திக்க வேண்டும் என்று காலம் காலமாக சொல்லி மறுக்கப்பட்ட உரிமைகளிலிருந்து வெளியே ஒரு உலகத்தை பார்க்கிற விஷயம். Don't focus on your weakness. Concentrate on your weakness. That's all. Focus on your strength. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன கண்டுபிடிங்க. நம்ம ஆட்கள் பல பேருக்கு அவங்க ஸ்ட்ரென்த் என்ன தெரியாது. நிறைய பேருக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது குறித்த புரிதலே கிடையாது. காரணம், பலமும் பலவீனமும் அடுத்தவர்களால் இந்த சமூகத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை ஒரு கட்டத்துக்குள் நிர்ணயிக்காதீர்கள். உன்னுடைய பலம் இது, பலவீனம் இது என்பதை அவனை உணர வையுங்க. நம்ம எல்லாருடைய பலவீனம்னு நாம் நம்புற எல்லாமே நம்மகிட்ட யாரோ சொன்னது தான். எனக்கு தெரிந்தவரை பலரும் என்னை சொன்னது உண்டு, இவனுக்கு சரியாக பேசவே வராது, அது என்னுடைய பலவீனம். எனக்கு சரியாக பேச வராது என்பது என்னுடைய பலவீனம். பாவம், பேச தெரிந்த ஒரு பிள்ளையை சரியாக கணிக்க தெரியாதது அவர்களுடைய பலவீனம், அவ்வளவுதான். என்னுடைய பலவீனத்தை நான் முடிவு செய்ய வேண்டிய ஒழிய அடுத்தவன் முடிவு செய்யக்கூடாது.
தம்பி உனக்கு மேக்ஸ் தான்ப்பா நல்லா வரும், நம்ம அம்மாக்கள் வீட்டில் பல நேரம் சொல்லக்கூடிய வார்த்தை. தம்பி உனக்கு சயின்ஸ் தான் நல்லா வரும், அது உங்களுக்கு நல்லா வரும், அவ்வளோதானே. ஒருவன் வாழ்வில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன. இது இரண்டும் புரியாதவன் பலத்தை வைத்து ஜெயிக்கவும் முடியாது, பலவீனத்தை வைத்து என்ன செய்யணுங்கிறது தெரியாது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். ஐயோ எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லைன்னா செத்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஐயோ நெருக்கடி வந்துருச்சு, ஐயோ பிரச்சனை வந்துவிட்டது, ஒரு பிரச்சனை வந்து விட்டது, அதனால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை. பிரச்சனை வரவில்லை என்றால் தான் உங்களால் ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பிரச்சனையே வரவில்லை என்றால் நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறானது என்று அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பாதையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் பாதை தவறானது. கடைசியில் போய் ஒரு முட்டுச்சந்திரன் நிற்க போது செவத்தில் மோதி மூக்குடைய போதுன்னு அர்த்தம். பிரச்சனைகள் குறுக்கே வந்தால்தான் வாழ்க்கை, அதுதான் உங்கள் வெற்றியை இன்னமும் உத்வேகத்தோடு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான தேவை இருக்கிறது.